ஷேர் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கூல் காஃபி ஒத்மினா உங்கள் ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீத்தார் பெருமை அதிகாரம் 3ல் 8வது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 14 இன்னைக்கு என்ன தினம்னு பார்த்தீங்கன்னா, உலக பை தினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய நடிகர், அது மட்டுமின்றி திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி இந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க நடிகர்களுள் ஒருவராக தன்னையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் 9 பிலிம்பேர் விருதுகள், 4 தேசிய திரைப்பட விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் ஷெட்டி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி 2014 சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனுராதா பட்டேல். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை மட்டுமின்றி கங்குலி குடும்பத்தை சேர்ந்தவரும் கூட. அது மட்டுமின்றி சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதாமன் டி பானர்ஜி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடிகர் ஆவார். அது மட்டுமின்றி 1993 கிருஷ்ணனாக நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி தேசிய திரைப்பட விருதையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கே வி மகாதேவன். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், இசை தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி 1966 சரஸ்வதி சபதம், 1967 கந்தன் கருணை, 1968 தில்லானா மோகனாம்பாள், இது போன்ற பல படைப்புகளின் மூலம் மிகவும் பிரபலமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீனா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, அது மட்டுமின்றி மலையாள சினிமாவில் தனது பணிக்காக மிகவும் பிரபலமானார். மேலும் 1970 முற்பகுதிகளில் முன்னணி நடிகைகளுள் ஒருவராக திகழ்ந்திருக்கிறார். அது மட்டுமின்றி 100 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்பிதா பாண்டே. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா எஸ் மேனன். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு இந்திய இசைக்கலைஞர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி மலையாள சினிமாவில் ஒரு பின்னணி பாடகியாகவும் திகழ்ந்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திலீன் மேத்தா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், அது மட்டுமின்றி அஷ்டவிநாயக் சினி விஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிலு ஜோசப். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க ஒரு மலையாள கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் ஆவார். அது மட்டுமின்றி மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் 10 முன்னாடி எங்களுக்கு நீங்கள் அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு வந்து எங்களோட விஷஸ் போய் சேர்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூல் காஃபியை காண தவறாதீர்கள்.